Hello friends, இன்னைக்கு உருளைக்கிழங்கு பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நமக்கு வெறும் 10 நிமிஷம் தாங்க ஆகும். மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம். தேவையான அளவுக்கு பால்ஸ் ரெடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. நாம் இன்றைக்கி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, பணியாறு கல்லில் தான் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதுங்க மொத்த டிஷ்ஷுக்குமே. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸாக ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஆக்சுவலாக இதுக்கு ஆயிலே இல்லாமல் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும், ஆனால் இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நம்ம 2 சைடையும் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். மொத்தமாகவே இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் இருந்தால் போதுங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டீ டைமுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கூட டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா புதினா சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.